தப்பு ஏமா இல்லை, அவன்தான் அவன்தான் காரணம். அம்மா சாப்பாடுலாம் வேணாம், எனக்கு ஆஃபீஸில் மீட்டிங் இருக்கு, அர்ஜென்ட்டாக போகணும். என்னாச்சு, ப்ளக் ஏதாச்சும் போயிடுச்சா? ஐயோ ஆஃப் ஆயிடுச்சு ப்ரோ, மெக்கானிக் ஷெட்டை கொஞ்சம் டோ பண்ணி விடுங்க ப்ரோ. ப்ரோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. ப்ரோ வண்டி ஆஃப் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. சே இதுக்காச்சும் யாரும் அடிப்பாங்களா ப்ரோ? என்ன பண்ணான்னு ஃபுல்லாக கேளு ப்ரோ. வண்டி ரிப்பேர் தான், அது எனக்கு தெரியும் ப்ரோ. மெக்கானிக் ஷெட் எங்கே இருக்குன்னு தெரியல. அதுக்கு இன்னும் 10 கிலோமீட்டர் போகணுமே. 10 கிலோமீட்டர் போகணுமா? பேக்கெட்டில் என்ன இருக்கு ப்ரோ? ஒரு அடி வாங்கிருந்தா ஓடப்பட பார்த்து நேரம். என்ன ப்ரோ ரொம்ப அழகா இருக்க? ஏய் என்னடா குறுகுறுன்னு பாக்குற? போடா பாடுங்களா. என்ன பிரச்சனையா இருக்கும்? கேபிள் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஒரு நிமிஷம் பிடிங்க. ப்ரோ பெட்ரோல் இல்லை ப்ரோ. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரே நிமிஷம் இருங்க, நான் வரேன். நேற்று தான் 50 ரூபாய்க்கு போட்டேன்.
ஐம்பது ரூபாய்க்கு போட்டு 50 ரூபாய்க்கு போட்டு வந்து பார். தேங்க்ஸ் ப்ரோ. இருக்கட்டும் ப்ரோ. ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ, பெட்ரோல் கொடுத்தது. பரவாயில்ல ப்ரோ, அதில் என்ன இருக்குது? ஓகே ப்ரோ. ப்ரோ ஒன் செகண்ட் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. வச்சுக்கோங்க ப்ரோ. இல்லை ப்ரோ பரவாயில்ல, வச்சுக்கோங்க ப்ரோ. இல்லை இல்லை, வேணாம் ப்ரோ, உங்களுக்கு யூஸ் ஆகும், வச்சுக்கோ. வேணாம் வைங்க, பெட்ரோல் கொடுத்துருக்கீங்க. வேணாம் ப்ரோ, பரவாயில்ல, இப்போ வச்சுக்கோங்க ப்ரோ, உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும்ல, வச்சுக்கோங்க. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிங்களா இல்லை நான் தப்பு பண்ணிட்டேனா? ஒன்றும் புரியலையே. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணனா இல்லை வேலை செஞ்சேனா? என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க? அப்புறம் எதுக்கு என்ன ப்ரோ ஹெல்ப் பண்ணால் ஒன்றே காசு தூக்கி நீட்டிடுறீங்க, ஆனால் காசு கேட்டால் மட்டும் ஹெல்ப் பண்ண மாட்டீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நான் அவட்ட காசு வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ, போகிற வெளில உன்னமாரியே ஒருத்தன் கேட்டால் ஹெல்ப் கேட்டான்னு நினச்சிக்கோ. ஃபஸ்ட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண தோணாது, உன்னை விட 10 ரூபா அதிகமாக தரானா தான் தோணும். அதனால தான் வேணான்றேன். சாரி ப்ரோ. உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதா? ஆ இருக்கு ப்ரோ. நீ கும்புற கடவுள்கிட்டயே கேட்க முடியாது அது உதவி, ஏன்னா அது அவராலே பண்ண முடியாது. ப்ரோ ஹாஃப் அன் அவராக வெயிட் பண்ணுறோம் ப்ரோ, யாருமே ஹெல்ப் பண்ணலை. ஸோ நீங்கள் தான் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணுன்னு தோணுது ப்ரோ, என்ன பண்ண சொல்லுங்க, நான் பண்ணுறேன். நீ இவ்வளோ கேட்கறதுனால சொல்கிறேன், தேங்க்ஸ் சொன்னால அதே போதும். நான் ஒரு கடவுள், எப்படி இருப்பேன் என்று யாருக்கும் தெரியாது. உயிரற்ற நான் உயிர் உள்ளவர்களுக்கு கை கொடுப்பேன். என் கையால் எழுந்தவன் அவன் கையில் உள்ள பணத்தை கொண்டு என் அழைக்க முன் வருவான். என்னை அழைக்க நினைத்தால் நான் உங்களை அழித்து விடுவேன். எதை யாராலையும் அழிக்க முடியாது.